தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜார்க்கண்ட் பயணம். 16,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இலங்கையில் நிலையான அரசு அமையும், தேவையான உதவிகளை இந்தியா வழங்கும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டி. சென்னை விமான நிலையத்தின் புதிய முனையம் விரைவில் திறக்கப்படும். மத்திய இணையமைச்சர் வி கே சிங் வேலூரில் பேட்டி. பிரசாத் பாரதி நிறுவனத்திற்கான புதிய லட்சணை வெளியீடு. இந்திய வரைபடத்துடன் எழுற வடிவமைப்பு. பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வு. தேர்வு கூட அனுமதி சீட்டுகளை இன்று மாலை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது.